हाय हेलो वनकम वेलकम टू मुबारक आटो रिमिक्स चैनल पूसा पाक्रवंग लाइक पन्नुंग शेयर पन्नुंग मरकाम सब्सक्राइब बटन क्लिक पन्नी पक्कत्तुल इरुक्क बेल आइकन क्लिक पन्नुंग वांग वीडियो कुल्ला पोगलाम इप्पो नम्म एन्ना वेला पाक्क पोरोम्नु नम्मले सोल्रक्कु बदला नम्म मेकानिकल सोन्ना कोंजम क्लियरा इरुक्कुम சொல்லுங்க ஜி நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க பஜாஜ் 2 ஸ்ட்ரோக் வண்டியோட கார்பெட்க்கு க்ளீன் பண்ணி மாட்டுவது எப்படின்னு நான் சொல்லி தர போறேன் சுசி கார்பெட் இருக்கு பேரு இந்த கார்பெட் வந்து கழட்டி க்ளீன் பண்ணும்போது வந்து மெயினா நம்ம வண்டி நல்ல ரேஸ் ஆகுது வண்டி ரேஸ் ஆகுது அப்படினா சுசி கார்பெட்டோட இந்த சோக் பட்டனை பார்க்கணும் சோக் பட்டன் உள்ள வந்து இந்த மாதிரி டாட் மாதிரி வந்துருச்சுனா அந்த சோக் பட்டனை கழட்டி ரிமூவ் பண்ணி மாத்திக்கணும் இது ஒரு ப்ராப்ளம் வரும் ரெண்டாவது வந்து இந்த ஸ்லேட் நீடில் स्लेड सुसि कार्पेट स्लेड स्लेड वो मारे उम्मीद अधिकमें तेजालों उ वी रेस अदपोल सुसि कार्पेट नीडिल नीडिल वो तेमान अधिकमें वो वी रेस इन वे नम्बर क्लियर पड़ी माटपर सर आम जी इन प्रना सुसि कार्पेटो फुल पैकिंग किटे இந்த பேக்கிங் கிட்ல இருக்க எல்லா ஓரிங் எல்லாத்தையும் வந்து ஒன்னு மிஸ் விடாம மிஸ் பண்ணாம நம்ம அதல மாட்டணும் மாட்டனோதா சுசி கார்பெட் நம்ம வேலை செஞ்சதுக்கான தெரிவு அதுல இருக்கும் இப்போ நம்ம மாட்டறது வந்து ஃப்ளோட் நீடில் உடைய பெட் நீடில் பெட் இது பேரு இப்போ டைப் பண்ணிட்டு இருக்காங்க மெக்கானிக் இத டைட் வச்ச பிறகு फ्लोट फ्लोट को करेक्टा सेक्शन नम्बर फिट पड़ो फ्लोटुंगटे फ्लोट वेलेना नगतवी लेटा प्स पड़ी पाती लेटा प्स आगे प्स आई आटोमेटिका वो रिलीस आगे रिलीस आने पेग ओके करेक्टा वे विटो इतना एयर स्क्रू जेट चिंत एयर स्क्रू जेट आना चिना जेटा करेक्टा इतना नम्बर टाइट पड़ी विटो ஏனா ஒரு வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி அடைச்சு ஓடுறது காரணம் இதா கூட இருக்கும் ஆனா கண்டிப்பா கம்ப்ல்சரி சர்வீஸ் பண்ணும்போது இத கழட்டி க்ளீன் பண்ணி மாட்டி தான் மாட்டணும் ம் இது பேர் வந்து ஏர் ஸ்கூர் பைப்னு இது மெயின் ஜெட் பைப் இது பேரு பைப் உள்ள மாட்டின பிறகு இதுக்கு ஒரு ஓரிங் இருக்கும் ஓரிங் வந்து மொத்தம் மூணு வகையான ஓரிங் வரும் ஒன்னு கொஞ்சம் பெருசா இருக்கும் அது வந்து ஸ்லோ ஸ்பீடுக்கு குக்கர் வைக்கிறது ஒன்னு கொஞ்சம் சின்னதா இருக்கும் அது ஏர் ஸ்க்ரூ குக்கர் வைக்கிறது அதுக்கு பிறகு வந்து ஒரு பட்டையா இருக்கும் அந்த பட்டையா இருக்கறத தான் எடுத்து இதல மாட்டணும் ஆன் இது பேர் வந்து ஏர் ஸ்க்ரூ இந்த ஏர் ஸ்க்ரூக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பிரிங் லோட்றணும் அப்புறம் அந்த பேக்கிங் கிட்ல இருக்கிற ஒரே ஒரு தகடு வாசர் அந்த ஆயில் சில்லுங்கனால அதை எடுத்து கரெக்ட்டா இப்படி மாட்டணும் மாட்டின பிறகு இதுல வந்து சின்ன ஓரிங் அதை எடுத்து இப்படி வச்சு மாட்டிடணும் மாட்டினோம்னா அது வந்து உங்களுக்கு ஸ்பிரிங்கோட டெம்பர் வந்து கரெக்ட்டா அதுலயே நிக்கும் வெளிய தள்ளி வராது பேர் வந்து ஸ்லோ ஸ்பீடு ஸ்க்ரூ கொஞ்சம் பெருசா இருக்கும் அதோட அதுக்கு இதே போல தான் பண்ணணும் அதே போல ஃபர்ஸ்ட் ஸ்பிரிங் இரண்டாவது வந்து அந்த பிளேட் வாஷர் மூணாவது வந்து அதுக்கு ஓரிங் ஓரிங் போட்டு சீட்டிங் பண்ணி வச்சுக்கணும் வச்ச பிறகு அந்த ஏர் ஸ்க்ரூ கொண்டு போய் சாரி அந்த ஸ்லோ ஸ்பீடு ஸ்க்ரூ கொண்டு போய் அதோட இடத்துல வச்சு ஃபிட் பண்ணி நல்லா டைட் பண்ணி வச்சிடணும் ஃபுல்லாக இது ஏர் ஸ்க்ரூ இந்த ஏர் ஸ்க்ரூ வந்து அதோட இடத்துல வச்சு ஃபிட் பண்ணி விட்டுறணும் ஏர் ஸ்க்ரூ வந்து ஃபுல்லா டைட் வச்சிட்டு ஃபுல்லா உங்களால முடிஞ்ச அளவுக்கு டைட் வச்சிட்டு அதல இருந்து அப்படியே ஓபன் பண்ணனும் எங்க இருந்துனா நம்ம டைட் வைக்கிற இடத்துல இருந்து 1.5 மாரி ஓபன் பண்ணனும் 1.5 மாரி ஓபன் பண்ணா தான் கரெகட்டான மைலேஜ் கிடைக்கும் அதுல பெட்ரோல் வண்டிக்கு 1.5 மாரி ஓபன் பண்ணி ஓடணும் ஃபுல் டைட் வச்சிட்டு இந்த ஸ்க்ரூ மட்டும் 1.5 மாரி ஓபன் பண்ணி விட்டோம்னா நம்ம எதிர்பார்க்கிற 30 மைலேஜ் கண்டிப்பா கிடைக்கும் சோக் பெட் அந்த சோக் பெட்டலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஓரிங் அந்த ஓரிங் உள்ள போட்டு சோக் பிஸ்டனத்துக்கு அதோட இடத்துல ஃபிட் பண்ணி விட்டுறணும் சோக் பிஸ்டனை ஃபிட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு ஒரு ஸ்பிரிங் வரும் அந்த ஸ்பிரிங் அந்த இடத்துல ஃபிட் பண்ணி விட்டு
அந்த பிட்டை டைட் வச்சுட்டணும். 14 நம்பர் ஸ்பேனர் போட்டு டைட் வச்சிட்டிங்கன்னா இது ஸ்லேடு மாட்டின பிறகு எண்டு மூடிய பேர், எண்டு மூடிக்கு மேலே வந்து ஒரு ஓரிங் ஒன்று உள்ள ஒன்று ஃபிட் பண்ணிக்கணும். இது பேர் தான் ஸ்லேடு. இந்த ஸ்லேடுக்கும் பழைய ஸ்லேடுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும். தேய்மானம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தேய்மானம் இருந்தாவே வண்டி வந்து ஸ்லோ அதிகமாக ஓடும். உங்களுக்கு வந்து வண்டி ஸ்லோ வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு நிற்காது. எத்தனை நாள் இல்லைங்க தேய்மானம்? அதெல்லாம் இதெல்லாம் கணக்கு கிடையாதுங்க. இது வந்து தேய்மானம் ஆயிடுச்சுன்னா மாற்றிக்கணும். குறைஞ்சது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை செக்அப் பண்ணிக்கணும். ஓ சரிங்க. கார்பரேட்டர் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை கழட்டி க்ளீன் பண்ணி ஆகணும். மேஞ்சிட்டு இது வந்து ஃப்ளோட்டு, ஃப்ளோட் உட்கார வச்சுட்டு ஃப்ளோட் லாக் எடுத்து இதில் பின் பண்ணி விட்டுணும். பின் பண்ணி விட்டு பின் பண்ணி விட்டு கரெக்டாக செக் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி வைப்ரேஷன் இந்த மாதிரி நம்ம அமுத்தும் போது ஜம்ப் ஆகுதான், ஜம்ப் ஆகலைன்னா பெட்ரோல் லீக் ஆகும், பெட்ரோல் ஓவர்ஃபுல் ஆகும். ஓவர்ஃபுல் ஆகிற காரணம் வந்து இந்த ஃப்ளோட்டு உழுக்க போட்டுக்க ஃப்ளோட் நீர் ரெண்டும் தான் கம்ப்ளைண்ட் ஆகும். பேக்கிங்கை மாட்டி மெயின் பேக்கிங் கேசிங் பேக்கிங்கை மாட்டி இந்த கப்பை போட்டு லாக் வச்சிட்டோம்னா கேசிங் ஸ்க்ரூ 4 ஸ்க்ரூவையும் போட்டு லாக் டைட் வச்சு விட்டா அவ்வளோதான், முடிஞ்சு. இதுதான் இப்படி தான் சுஜி கார்பரேட்டர் வந்து ஃபிட் பண்ணுறது. இதுதான் ஸ்லேட் நெடில், இது ஸ்லேட் நெடி லாக்கு. இந்த லாக்கை வந்து எப்பவுமே வந்து ஒரு 2 கண்ணி விட்டுட்டு தான் உட்கார வைக்கணும். மேலே திருப்பி பார்த்தீங்களா, ஒரு கேப்பு, மூணாவது கேப் உட்கார வச்சிங்கன்னா வண்டி பிக்கப்பாக இருக்கும், வண்டி மைலேஜ் கரெக்டாக இருக்கும். இது ஸ்லேடு ஸ்லேட் நெடிலோட இந்த இதை வந்து உள்ளே ஒரு கேப் இருக்கும், அந்த கேப் மூலயமா வந்து உள்ளே வச்சு லாக் வச்சுட்டு இந்த லாக் எடுத்து இது வந்து யூ லாக். இந்த யூ லாக்கை வந்து கரெக்டாக வந்து அந்த கேப் சென்டரில் வச்சு லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிங்கன்னா தான் அடுத்து வந்து இன்னர் வந்து கரெக்டாக உட்காரும். இப்போ நம்ம வந்து பஜாஜ் 2-ஸ்டோக்கு ஆட்டோவோட சுஜுகி கார்பரேட்டரை நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே கொண்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.